அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஆடி மாதம் முழுவதும் இந்த இரண்டு விஷயங்களை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கடவுள் அருள் புரிந்தே ஆக வேண்டும் அதில் எந்த மாற்று இல்லை யாருக்கெல்லாம் நிறைய பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை நினைச்சது நடக்கலை நினச்ச வேலை கிடைக்கலை நினைத்த மாதிரி நல்ல மன வாழ்க்கை அமையலை குழந்தை பாக்கி மலை இப்படி என்ன குறை உங்களுக்கு இருந்தாலும் சரிங்க ஆடி மாதம் முழுவதும் இதை செய்யுங்க நிச்சயமாக அடுத்த சில மாதங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றம் வந்தவுடன் நமது ஆனந்தோழி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலோட கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க ஆடியோ பொறுத்தவங்க ஒரு அறிவிப்பு ஆடி அம்மாவாசை இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான காரியம் தர்பணம் தருவது திலகோமும் செய்வது ராமேஸ்வரத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் போல ஆடி அமாவாசை அன்று குடிப்பழக்கத்தை நிறுத்தக்கூடிய நூற்றி எட்டு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி தொடங்க போகின்றோம் மேலும் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று மகா உச்சிஷ்ட கணபதியுடைய உபாசனை நேரடியாக வழங்க இருக்கின்றோம் அது போக நேரடியாக வர முடியாதவங்க வாட்ஸ்அப் மூலமாக இருபத்தி ஏழு நாள் வகுப்பாக தர இருக்கின்றோம் கலந்துக்கு விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஒன்பது இருபத்தி ரெண்டு நானூறுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆடி மாதம் முழுவதும் என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்க ஒன்று ஆடி மாதம் முழுவதும் அசைவத்தை தவிர்த்து விடுங்கள் ஆடி மாதம் சிவனே சக்தியுள் ஒடுங்கும் மாதம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆடி மாதம் சிவனே சக்தியுள் ஒடுங்கும் மாதம் அப்ப ஆடி மாதம் முழுவதும் சக்தி எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்கும் எனவே அம்பாளுடைய சக்தியை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய பரிபூர்வமான கருணை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆடி மாதம் முழுவதும் அசைவத்தை தவிர்த்து விடுங்கள் இரண்டாவது விஷயம் காலையில் உணவு எடுத்துக்காமல் வேளை உண்ணான் நோன்பு இருக்க வேண்டும் காலையில் உணவு எடுத்துக்காமல் அதாவது திட உணவுகள் எடுத்துக்கொள்ளாமல் திரவ உணவுகள் மட்டும் காலையில் எடுத்துக்கலாம் பழச்சாறு எடுத்துக்கலாம் டீ சாப்பிட்லாம் பால் சாப்பிட்லாம் காஃபி சாப்பிட்லாம் பழச்சாறுகள் எதுனாலும் எடுத்துக்கலாம் இளநீர் சாப்பிடலாம் தண்ணீர் குடிக்கலாம் ஆனால் மதியம் மற்றும் இரவு இரவுக்கம்ப உணவு எடுத்துக்கலாம் சைவ உணவு காலையில் ஒரு வேளை மற்றும் உண்ணா நோன்பு இருக்கணும் உங்கள் குடும்பத்திற்காக உண்ணாவிரதம் இருந்து அந்த இறைவனை நீங்கள் வழிபாடு செய்ய பேர்பட்ட விரதத்தை இருக்கிற உங்களுக்கு நீங்கள் என்ன பிரார்த்தனைக்காக இந்த விரதத்தை ஆரம்பித்தாலும் சரி ஆடி ஒன்று காலையில் நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு இந்த பிரார்த்தனை ஆரம்பிச்சிருங்க ஆடி மாதம் முழுவதும் இந்த பிரார்த்தனை செய்யணும் அதாவது காலையில் உணவு சாப்பிடக்கூடாது அசைவத்தை செய்யக்கூடாது மற்றபடி வேறு எந்தவிதமான கட்டுப்பாடும் கிடையாது மீண்டும் சொல்கிறேன் வேறு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது வழக்கம் போல் குடும்பத்தில் எப்படி இருப்பீங்களோ இருக்கலாம் என்ன சமையல் செய்கிறீங்களோ செய்து கொள்ளுங்கள் ஆனால் யாரேனும் ஒருவர் இந்த விரதத்தை அதாவது ஒருவேளை விரதம் மற்றும் அசைவத்தை தவிர்ப்பது இதை மட்டும் ஆடி மாதம் முழுவதும் செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் என்பதை ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற அற்புதமான ஆன்மீகத்தை அவர்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிடப்படும் யாரெல்லாம் இந்த விரதம் இருக்க போகிறீங்க யாரெல்லாம் இந்த ஆடி மாதம் முழுவதும் நான் சொன்னதை கடைபிடிக்க போகிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சேன் கொள்கின்றேன் மீண்டும் மருத்துவர் ஆன்மைத்தோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த மொழி பரவட்டும்